மகாயோகம் யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். தற்பொழுது வானவியல் விஞ்ஞானம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே மிக எளிமையாக ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞான ரகசியங்களை நாம் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பாடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் இதுவரை வெறும் ஜாதக கட்டத்தை மட்டும் வாங்கி வேறு எந்த விதமான டீட்டெயிலும் இல்லாத வெறும் ஜாதக கட்டத்தை ஒருவர் தன்னுடைய கட்டத்தை பேப்பரில் வரைந்து கொடுத்தால் அவருடைய பிறந்த தேதி, மாதம், வளர்பிறையா தேய்பிறையா, பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி போன்ற பலவிதமான விஷயங்களை நாம் எப்படி கண்டுபிடித்து சொல்லுவது அவருக்கு என்பதை பார்த்தோம். ஏனென்றால் முதலில் ஒரு ஜாதகத்தை பார்த்து இதற்கு முன் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சரியாக சொன்னால்தான் நடக்க போகிற விஷயங்களும் சரியாக இருக்கும். எனவே இப்பொழுது நாம் அதன் தொடர்ச்சியாக ஒருவர் பிறந்த வருடத்தை துல்லியமாக அறிவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஜாதக கட்டத்துக்கு போவோம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே உதாரண ஜாதகம் பார்த்தோம்ல, அந்த ஜாதகம் தான் இங்கே இருக்குது. இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாடம் நடத்தக்கூடிய நாள் 12/11/2020. இன்றைக்கு இந்த கட்டம் உங்களுக்கு தெரியணும். அதில் முக்கியமாக குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார் தெரியணும். இன்னைக்கு கட்டம், இன்னைக்கு கட்டத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்கள் செல்ஃபோன் எடுங்க. அதில் இன்றைய கோச்சார ராசி கட்டம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டம் வந்துடும். இன்றைய கட்டம் வந்துடும். அதில் இன்றைக்கி எங்கே குருவும் சனியும் இருக்கிறாங்க, இது மட்டும்தான் நமக்கு தேவை. இன்றைக்கி எங்கே குருவும் சனியும் இருக்காங்கன்னு தேவை. இப்போ உதாரணமாக நமக்கு கொண்டு வர்ற ஜாதகங்கள் எல்லாமே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே அதாவது 2025, 2030 உள்ள ஜாதகத்தை கொண்டாந்து நம்ம பிறக்காத ஒரு குழந்தை ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி தேதியிலேருந்து இப்போ ரிவர்ஸில் பின்னாடி பிறந்தவங்க ஜாதகம் தான் கண்டிப்பாக வரும். எனவே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தாருல, அந்த ஜாதகருடைய தோற்றத்தை வைத்து நீங்கள் வயதை முதல் கணிக்க வேண்டும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 30 வயதுக்குள்ளே இருக்காரா ஃபஸ்ட்டு, அல்லது 60 வயதுக்குள் 30லேருந்து 60க்குள்ளே இருப்பவரா, அல்லது 60லேருந்து 90க்குள்ளே இருக்கிறவரான்னு நீங்கள் பார்க்கணும். மூணே ஆப்ஷன். 1 வயதுலேருந்து 30க்குள் உள்ளவரா, 30லிருந்து 60க்குள் உள்ளவரா, 60லிருந்து 90க்குள் உள்ளவரா அப்படின்றத மட்டும் கணிச்சு ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இது 30 வயதுக்குள் உள்ளவர், அல்லது 30லிருந்து 60 வயதுக்குள் உள்ளவர், 60லிருந்து 90 வயதுக்குள் உள்ளவர்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த சனி எடுத்துக்கிறோம். சனி இன்னைக்கு இங்கே இருக்குது. இந்த சனி ஒரு கட்டத்திற்கு 2.5 வருடம் இருக்கும். 2.5 வருடம், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அடுத்த கட்டம் போக 2.5 வருஷம். இப்போ 2020 இங்கே இருக்குது அப்படின்னா, இது இந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதாவது 2022 வருஷத்தில் என்ன செய்யும், சனி இங்கே போகும். அப்புறம் 2025 இங்கே போகும். இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கி 2020 எங்கே இருக்குது, 2.5 வருஷம் கழிச்சு இங்கே, அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு இங்கே, அடுத்த 2 வருஷம் இப்படி சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கும். சனி வந்து சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கும். இப்போது இந்த ஜாதகரை பார்த்தா 30 வயசு நெருங்கி இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பார் அப்படின்னு தோற்றம் இருக்குது எனக்கு. இப்போ நான் எப்படி இந்த அவரோட வயசை கண்டுபிடிக்கிறது? சனி வந்து இப்போ இங்கே இருக்குது, ஓகேயா? சனி இங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், இப்படி ரிவர்ஸில் போகணும். ரிவர்ஸில் சனி என்ன செஞ்சுருக்கு, இங்கே வந்திருக்கப்போ அவர் பிறந்திருக்கிறார். சனி வந்து என்னது, இங்கே வந்திருக்கப்போ பிறந்திருக்கணும்.
சனி இப்போ ஒரு கட்டத்தில் இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே வந்திருக்க பிறந்திருக்கணும் அப்படின்னா இவர் வயசு எதுவாக இருக்கலாம் அப்படின்னு கணிச்சு பாருங்கள். சனி இப்படி ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தாண்டி வரணும், அவர் பிறந்திருக்கும் போது சனி இங்கே இருக்குன்னா இங்கே வர்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும், திருப்பி இங்கே வந்துச்சுன்னா 30, அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா 27.5 இருக்கணும். அப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், பிறக்கும் போது சனி இங்கே இருக்குல்ல, பிறந்தக்கப்போ சனி இருக்கும், ஒவ்வொரு கட்டமாக அவர் மாறி 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 வந்து இன்றைக்கி வர்றதுக்கு அவருக்கு என்னது 30 வயசுக்குள்ளே இருக்காருன்னா, 30 வயசுக்குள்ளே இருக்காருன்னா 27.5 வயசு, அதை தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, 27.5 வயசுக்குள்ளே இருக்கும். இப்போது 27.5 அப்படின்னா இவரோட வருஷம் எதுவாக இருக்கும், இன்றைய தேதியிலிருந்து 27.5 கரைச்சா தான் அந்த வருஷம் கிடைக்கும். அது துல்லியமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குருவை வச்சு கண்டுபிடிக்கலாம். குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் போவார், அடுத்த வருஷம் அடுத்த கட்டம் அப்படி சுற்றி வர 12 கட்டத்தையும் சுற்றி வருவார் 12 வருஷத்துக்கு. ஸோ குரு தன்னோட இடத்த திருப்பி சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்போது சனி இங்கே இருக்கப்போ குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், குரு எங்கே இருக்கார் சரியா? இப்போது இன்றைக்கி குரு எங்கே இருக்கிறார் ஆனு பாருங்கள். குரு வந்து மொத்தம் 30 வருஷத்துக்குள்ளே எத்தனை ரவுண்டு வந்திருக்காருன்னு பார்க்கணும். இப்போது ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், இங்கே இருக்கார், திருப்பி இங்கே வந்தால் 12 வருஷம், திருப்பி இங்கே வந்தால் 24 வருஷம். ஓகேயா, குரு எங்கே இருக்கார், இங்கே இருக்காரா, 24, 25, 26, 27. அப்போது இப்போ இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்கிறாரா, இந்த கட்டத்தில் தானே இருக்காரு குரு. அப்போது இங்கே 27 வயது. இப்போது இதில் இருந்து 27 கழிங்க, இந்த ஆண்டில் போட்டு 27 கழிங்க, கழிச்சா எவ்வளோ வருது, 1993 வருது. ஸோ இவர் பிறந்தது 1993 சரியா? ஓகே, இப்போ பாருங்கள் இரண்டாவது உதாரண ஜாதகம். இந்த ஜாதகம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து 60 வயசுக்கு உள்ள உள்ளவர், 60 வயசுக்குள்ளே உள்ளவர், அதாவது 30 to 60க்குள்ளே உள்ளவர். இந்த சனி வந்து இங்கே இருக்கிறார், சனி வந்து இங்கே இருக்கிறார். இப்போது ஜாதக கட்டத்தில் ஜாதகர் பிறந்த ஜாதகருடைய கட்டத்தில் சனி இங்கே இருக்கார், அவர் 30 to 50 வயசுக்குள்ளே இருப்பார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கரெக்டான துல்லியமாக அவரோட பிறந்த ஆண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சனி இப்போ இங்கே இருக்குது, நடப்பு இப்போ இன்றைக்கி கோச்சாரத்தில் சனி இங்கே இருக்குது. அப்புடின்னா பாருங்கள், சனி ஒரு ரவுண்டு வந்ததுன்னா 30, ரெண்டாவது ரவுண்டு இங்கே திருப்பி வந்ததுன்னா 60. இப்படியே ஒவ்வொரு கட்டமாக போய் 2.5 வருஷம் போய் இங்கே வந்துச்சுன்னா 30, திருப்பி 2.5 வருஷமாக இங்கே வந்தால் 60. ஆனால் சனி வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இந்த இடத்துல. இங்கே இருக்கிறதுனால இவரோட வயசு அப்புடின்னா இது இது 60, 2.5 கழிங்க 57.5, இங்கே 55, இங்கே வந்து 52.5 வயசு நெருங்கிற மாதிரி இருக்க சிச்சுவேஷனில் தான் அவர் இருக்கிறாரு. கரெக்டாக துல்லியமாக நம்ம வருஷத்தை எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குருவை பார்க்கணும். இப்போது ஜாதக குரு ஒரு ரவுண்டு அடித்தா 12, ஒவ்வொரு கட்டமாக வந்து 2 ரவுண்டு அடித்ததுன்னா 24. ஒரு கட்டத்துக்கு ஒரு வருடம் வீதம், ஒவ்வொரு கட்டத்தும் போய் வர ஒரு ரவுண்டு அடிக்க 12, 2 ரவுண்டு அடித்தா 24, 4 ரவுண்டு அடித்தா 48. ஓகே, 4வது ரவுண்டு அடிக்கும்போது 48. அடுத்து நம்ம என்னென்னு 49, 50, 51. குரு எங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்காரா, இது வரைக்கும் என்னென்னு 48 இங்கே, 49, 50, 51. 51 இங்கே போட்டு கழிச்சிங்கன்னா கிடைக்கூடிய வருஷம் 1969. ஸோ அவர் பிறந்த வருடம் 1969 துல்லியமாக சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்போது நாம் இன்னொரு உதாரண ஜாதகத்தை பார்க்க போகிறோம்.
இந்த ஜாதகரை முதல் பார்க்குறோம். அவர் 30 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு தோற்றம் இதெல்லாம் 30 வயசுக்குள்ளே இருக்கிறாரு. இப்போது அவரோட ஜாதகத்தில் சனி வந்து எங்கே அப்படின்னு கேட்டால், இங்கே கடகத்தில் இருக்கிறார் சனி, இந்த இடத்துல இருக்கிறார். ஓகேயா? இப்போது நம்ம இவரோட வயசை கண்டுபிடிக்கணும், பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்கள், சனி ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2.5 வருடம் 2.5 வருடமாக செல்லும். மொத்த ரவுண்டு திருப்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு 30 வருடம் ஆயிரும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சனி சுற்றி வர 30 வருஷம் ஆகும். குரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் நகர்ந்து 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 சுற்றி வர 12 வருடம் ஆகும். சனி சுற்றி வர 30 வருடம் ஆகும், குரு சுற்றி வர 12 வருடம் ஆகும். இந்த சனியும் குருவையும் வச்சு தான் நம்ம பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க போகிறோம். முத நல்லா மனசில் வச்சுக்க வேண்டிய, சனி திருப்பி அதே இடத்துக்கு சுற்றி வர்றதுக்கு 30 வருடமும், குரு சுற்றி வர்றதுக்கு 12 வருடம் ஆகும். இப்போது இன்றைக்கு சனி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கு சனி இங்கே இருக்குது, 12/11/2020 இன்றைக்கு சனி வந்து இங்கே இருக்குது. இந்த சனி இங்கே இருக்கும்போது பிறந்த சனி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 30 வயசுக்குள்ளே. அப்புடின்னா இந்த ரெண்டு கட்டம், இதுலேருந்து இதுக்கு வர 5 வருஷம், அடுத்து 7.5 வருஷம், 10 வருஷம், 12.5 வருஷம், 15 வருஷம், 17.5 வருஷம். ஸோ 17.5 வருஷத்துக்குள்ளே இருக்குது சனி வந்து 17.5 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிங்க. அது எப்படியும் 17.5 வருஷத்துக்குள்ளே தான் அவர் பிறந்திருக்கணும். அக்யூரண்டாக எந்த வருஷம் பறக்கிறன்னு பார்க்குறதுக்கு நம்ம குருவை வச்சு பார்க்கணும். குரு ஒரு ரவுண்ட் அடிக்க 12, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்போ 12 வருஷத்துலேருந்து நகட்டணும். 12, 13, 14, 15. குரு இன்றைக்கி இங்கேயெல்லாம் இருக்காரு, இங்கே இன்றைக்கி 15. அப்போது இவருக்கு வர, இவருக்கு இங்கே 15 போட்டு 2020லேருந்து 15 கழித்தோம்னா எவ்வளவு, 2005. இதுதான் அவர் பிறந்த வருடம். திருப்பி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, இன்றைய கோச்சாரம் ராசிக்கட்டம்னு போட்டிங்கன்னா இன்றைய கோச்சாரம் அன்னைக்கு பார்க்குற அன்றைக்கான கோச்சார ராசிக்கட்டம், என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கான ராசிக்கட்டம் வரும். அதில் சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார் மட்டும் குறிச்சிக்கோங்க. அப்புறம் ஜாதகரோட ஜாதக கட்டத்தை பாருங்கள். அதில் சனி எங்கே இருக்கிறான்னு பாருங்கள், குரு எங்கே இருக்கான்னு பாருங்கள். வேறு எதையுமே பார்க்க வேணாம், சனி எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஆளை பாருங்கள், 30 வயசுக்கு உள்ளே இருந்தார் அப்படின்னா சனி ஒரு ரவுண்டு வர்றதுக்கு முன்னாடியே பறந்துட்டார். 30 வயசுக்கு மேலே வருதுன்னா 30 வயசு முடிஞ்சு அடுத்த ரவுண்டு வந்திருப்பார், 60 வயசுனால் அடுத்த ரவுண்டு வந்திருப்பார். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 30 வயசுக்கு உள்ள அப்புடின்னா சனி ஒரு ரவுண்டு வந்திருக்க மாட்டார். இப்போ சனி வந்து எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, இன்றைய கோச்சாரத்தில் இன்னைக்கு தேதியில் இங்கே இருக்கிறார் ஜாதகத்தில். அப்போது சனி இங்கேருந்து பிறந்த நேரத்துலேருந்து 2.5 வருஷமாக நகர்ந்து இங்கே வந்துட்டார். ஓகே, 30 வயசுக்குள்ளே இங்கே வந்துட்டார். அப்படின்னா அவர் சனி வந்த வருஷத்தை ஒரு உத்தேசமாக கணிக்கணும். அக்யூரேட்டாக சனியை வச்சு அக்யூரன்சி போட முடியாது. ஆனால் என்ன காலகட்டம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள எங்கே இருப்பார் அப்படின்ற சொல்லிடலாம். 5, 2, இது இதுலேருந்து 2.5 வருஷம் கழிச்சு இங்கே, 2.5 வருஷம் கழிச்சு இங்கே 5, 2.5 வருஷம் 7.5, 2.5 வருஷம் 10, 2.5 வருஷம் 12.5, 2.5 வருஷம் 15. இங்கே இருக்கா, 15 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ குருவை வச்சு நம்ம சொல்லணும், குரு எங்கே இருக்கோ அதை வச்சு சொல்லணும். இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 12 இங்கே வந்துருச்சு, குரு பிறந்த நேரம் இங்கே இருக்குது, திருப்பி ஒரு ரவுண்டு இங்கே வந்துருச்சு, இப்போ குரு இங்கேயில் இருக்குது. அதனால் ஒரு ரவுண்டு அடித்து இங்கே வந்துருச்சு, வந்து குரு பிறந்த நேரத்தில் வந்து ரவுண்டு அடித்து இங்கே வந்து இப்போ மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு. 1, 2, 3 மூணு கட்டம் தள்ளி இங்கே வந்திருக்கு. அப்போது 12, 13, 14, 15. ஸோ 15 வருஷம் கரெக்டாக குரு வச்சு சொல்லிடலாம். 15, இந்த 15 தூக்கி இங்கே போட்டு கழிச்சிங்கன்னா 2005 வரும். இதுதான் அவருடைய பிறந்த வருடம். எனவே
ஒரு ஆளோட ஜாதக கட்டம் வெறும் ஜாதக கட்டத்தை கொடுத்தா அவர்களுடைய தேதி மாதம் வருடம் திதி வளர்பிறையா தேய்பிறையா ராசி என்ன நட்சத்திரம் என்ன இந்த எல்லா டீட்டெயிலையும் அவர் எதுவுமே சொல்லாமல் வெறும் கிரகங்களை வச்சு எல்லாத்தையும் நம்ம அவருக்கு சொல்ல முடியும். புரியுங்களா? எனவே இதை நல்லா கற்று மீண்டும் மீண்டும் பல ஜாதகங்களை பார்த்து உறுதி செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மகாயகம் யூடியூப் நண்பர்களே, நீங்கள் தற்பொழுது ஜோதிட கலையை யூடியூப் மூலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். ஆனால் ஒன்றை மறவாதீர்கள் மக்களே, தொட்டு காட்டாத கலை சுட்டு போட்டாலும் வராது என்பார்கள். அதனால் தேர்ச்சி பெற்ற குருவின் மூலம் இக்கலையை நீங்கள் பயிற்சி செய்வதே சாலச் சிறந்தது. இதற்காக மகாயோகம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் எவ்வித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகிலேயே இந்த வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளது. ஆனால் குரு தட்சணை இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அதனால் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ வாங்கி கொண்டு உங்களுக்கு இந்த வகுப்புகளை நடத்துவார்கள். இந்த வகுப்புகள் எங்கு எப்பொழுது நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு கீழே உள்ள இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஜெய் மகிழ்ச்சி, மகிழுடன் வாழ்க.